சிறைச்சாலையில யோசேப்பு இருக்கிறார். சிறைச்சாலையில ரெண்டு பேர் சொப்பனம் காண்கிறார்கள். அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை அவர்களுக்கு சொல்லிவிட்டு அதுல ஒருவன் இடத்துல அவர் சொல்லுகிறார், நான் எபிரேயன், நான் நல்ல பையன், நான் ஒரு தப்புமே செய்யல இந்த சிறைச்சாலைக்கு வருவதற்கு, நான் களவாய் கொண்டு வரப்பட்டேன், நீ உயர்த்தப்படும் போது, நீ நல்லா இருக்கும் போது என்னை நினைத்து என்னை இந்த இடத்திலிருந்து என்ன செய்து கொண்டு வா, வெளியே கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறார். அந்த அதிகாரம் அந்த ரெக்வஸ்டோட முடிகிறது. 41 அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசியுங்கள். 2 வருஷம் சென்ற பின்பு, சில நேரங்களில் நான் நினைப்பேன், நம்ம யாரையாவது பார்த்து என்ன கொஞ்சம் நினைச்சுக்குங்க, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னா அவங்க கண்டிப்பா நம்மளை மறக்க போறாங்க அப்படின்னு அர்த்தம். என்ன செய்ய போறாங்கன்னு அர்த்தம் சொல்லுங்க. மனுஷன் நம்ம நினைச்சானா சிக்கல் தான் எப்பயுமே. அமேன். இவன் சொன்னான் இல்லையா, பார்வனுடைய வேலைக்காரன் சொல்றான், பான பாத்திரக்காரன்ட்ட, என்னை நினைச்சு என்னை இங்கிருந்து வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி. ஒருவேளை அவன் போன உடனே யோசேப்பை வெளியே கொண்டு வர வேலையை செஞ்சிருந்தா யோசேப்பை என்ன ஆயிருப்பான்னு சொல்லுங்க பாப்போம். யோசேப்பு ரிலீஸ் ஆயிருப்பான். ஏன்னா நல்ல வேண்ட சர்டிபிகேட்டுக்கு ஆதாரமா அவன் சொன்னது என்ன செஞ்சிருச்சு, அப்படியே நடந்துருச்சு. உடனே யோசேப்ப பார்வன் என்ன செஞ்சிருப்பார், விடுதலை ஆக்கியிருப்பார். யோசேப் எங்க போயிருப்பார், நேரா அப்பா வீட்டுக்கு போயிருப்பார். கனவு நிஜமா இருக்குமா சொல்லுங்க, கனவு நிஜமா இருக்குமா, நடந்திருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. கனவு நிஜமானன்னா என்ன, சில பேர் மறந்துதான் ஆகணும். ஆமென். அல்லேலூயா. சில நேரம் நம்ம நினைக்கிற ரூட்ல எல்லாம் எல்லாம் நடந்துரும் அப்படின்னு நினைப்போம், நம்ம நினைக்கிற ரூட்ல எதுவுமே நடக்காது. ஆமென். சில நேரம் நமக்கு வருத்தமும் கோபமும் எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, என்னன்னு ஒருத்தன் எதுக்கு இருக்கிறான், அவன் எனக்கு ₹1,00,000 கொடுத்தான்னா இந்த பிரச்சனை இல்ல, நான் என்ன செஞ்சிருவேன். ஆனா நடக்காது. அப்படி நடந்தா அவன் ஒரு நாள் சொல்லுவான், நான் தான் உன்னை என்ன செஞ்சேன், பெரிய ஆளாக்குனே. கரெக்டா நான் சொல்றது? சில பேர் நினைப்பாங்க, எங்க அப்பா அவ்வளவு பணம் வச்சிருக்காரு, ஒரு 10,000 எனக்கு கொடுக்கலாம்ல. சில பொம்பளை பிள்ளைங்க நினைக்கும், கட்டி கொடுத்ததோட விட்டுட்டானே நம்மள, அவ்வளவு பணத்தையும் அண்ணனுக்கு நம்பிக்கையுமே கொடுத்துட்டாரே. அவங்க உங்களுக்கு செஞ்சா மருமகன் என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு கேவலமா பேசுவாங்க. அல்லது உங்க புருஷன் உங்க முன்னாடியே என்ன செய்வாங்க, கேவலமா பேசுவாங்க. என்ன சொல்றேன், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும். அமேன் சொல்லுங்க. மனுஷன் நினைச்சா ஆபத்து தான். அமேன். அல்லேலூயா. மனுஷன் மறந்துட்டா சந்தோஷம். அமேன். அல்லேலூயா. இந்த டெம்டேஷன் நம்மளை விட்டு போவே போகாது. நீங்க வேணா கவனிச்சு பாருங்க, யாராவது நமக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்க கிட்ட கண்டிப்பா நம்ம என்ன செய்வோம், அவங்க கிட்ட கேட்டுருவோம். கேட்டுட்டு என்ன நடக்கும் நமக்கு மனசுக்குள்ளார, அவங்க நம்ம மறந்துட்டானா அவன் மேல கோபமும் வருத்தமும் நெஞ்சிக்கிட்டே இருக்கும், இருந்து கொண்டே இருக்கும். நடந்த சம்பவம் என்ன, யோசேப்பு மறக்கப்பட்டான். நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்படி சொல்லுவேன், யோசேப்பை கர்த்தரே மறக்க வைத்தார். அமேன். அல்லேலூயா. யோசேப்ப மறந்துடுறா அப்படின்னு பான பாத்திரக்காரனுடைய மைண்ட்ல இருந்து ஆண்டவர் வந்து, நான் நினைக்கிறேன், எரேஸ் பண்றதுக்கு ஒரு ரப்பரை போட்டு என்ன செஞ்சிட்டாரு, அழிச்சிட்டாரு. அல்லேலூயா. யோசேப்பு மறக்கப்பட்டு விட்டான். நடக்கிற சம்பவம் என்ன, இப்போ பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். நான் அண்டர்லைன் பண்ணிக்கங்க, பான பாத்திரக்காரன் மறக்கலாம் ஆனால் படைத்தவர் மறப்பதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. நான் உதவி கேட்டவங்க எல்லாம் என்ன மறந்துடலாம், ஆனா என்னை படைத்த தெய்வம் ஒரு நாளும் என்ன செய்வதில்லை, மறப்பதில்லை. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் வந்து பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். வாசிங்க பாப்போம். 2 வருஷம் சென்ற பின்பு, 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அவன் நதி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. நல்லா கவனிங்க. பார்வோன் என்கிறவன் அந்த தேசத்தின் ராஜா. அந்த தேசத்தின் ராஜாவுக்கு ஒரு கனவு வருகிறது, சொப்பனம் காண்கிறான். அதுல அந்த தேசத்துல இருக்கிற பெரிய நதியாகிய நைல் நதி அருகில அவன் நிற்கிறான். அந்த நதிக்குள்ள இருந்து 7 புஷ்டியான நல்ல செல்வ செழிப்பா இருக்கிற 7 மாடுகள் என்ன செய்கிறது, பசுமாடுகள் ஏறி வருகிறது. அது ஏறி வந்து புல் மேய்ஞ்சுகிட்டு இருக்கும் போது அவன் பார்த்து கொண்டிருக்கும் போது அவைகளின் பின், அவைகளுக்கு பின்னாக 7 லட்சணமும் அவலட்சணமும் கேவலமுமான 7 பசுக்கள், அதாவது புஷ்டியா இல்ல, நோஞ்சானா பாக்குறதுக்கே எப்படி இல்ல, நல்லா இல்ல, அசிங்கமான 7 பசுக்கள் ஏறி வந்தது. நதி ஓரத்தில் மற்ற பசுக்கள் அண்டையிலே நின்றது. நின்றது. அவலட்சணமும் கேவலமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள், அழகா இருந்த புஷ்டியா இருந்த அந்த 7 பசுக்களை பஞ்சித்து போட்டது, சாப்பிட்டுச்சான். நல்லா கவனிக்கணும், அந்த கனவை கண்டவனே எப்படி இருந்திருக்கும் பாருங்க. நீங்க இந்த கனவை கண்டதா வச்சுக்கிறீங்க,
நீங்க கனவை இப்ப கண்ணை மூடி கனவு காண்றீங்க, உண்மையா கொஞ்சம் உங்க மைண்டுக்குள்ளார கொண்டு வாங்க. நீங்க தூங்கிட்டு இருக்கிறீங்க, தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு அழகான நதிக்கரையில நீங்க நின்றுட்டு இருக்கிறீங்க. என்ன எல்லாரும் கவனிக்கணும், இந்த கனவை உங்க மைண்ட்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த நதிக்கரையில நிக்கிறீங்க, நதியிலிருந்து ஏழு நல்ல அழகான பசுக்கள் வந்துச்சுன்னா நீங்க அதை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, அந்த ராஜா அதை ரசிக்கிறான். அதனாலதான் அவன் சொல்றான், அழகான ஏழு பசுகள் என்ன செய்தது வந்தது. அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அவனுடைய ரசனையை கெடுக்கிற மாதிரி ஏழு பயங்கரமான பசுக்கள் என்ன செய்கிறது, நோஞ்சானா அசிங்கமா இருக்கிற ஏழு பசுக்கள் வருகிறது. இதுவும் வந்து பக்கத்துல நிற்கும் போது என்னடா அதுவும் இதுவும் பக்கத்துல பக்கத்துல நிக்குதே அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த பயங்கரமான பசுக்கள், அதாவது பயங்கரமானன்னா ஒல்லியா அவலட்சணமா கேவலமா இருக்கிற அந்த பசுக்கள், பல்லு மட்டும் தெரிஞ்சிருக்கும் போல் இருக்கு நல்லா, அது என்ன பண்ணிருக்கு, போய் என்ன செஞ்சிருச்சு, அந்த ஏழையும் என்ன செஞ்சிருச்சு, நல்ல புஷ்டியும் பசுமையுமா இருந்த ஏழை என்ன செஞ்சிருச்சு, சாப்பிட்டுச்சா, சாப்பிட்டுட்டும் திரும்ப அதே அவலட்சணமா தான் இருந்துச்சான். அந்த வசனம் அப்படித்தான் சொல்லுது, சாப்பிட்ட பிறகும் அது சாப்பிட்டதற்குடைய அடையாளமே இல்லாத அளவுக்கு நோஞ்சானாவே இருந்துச்சான். அப்போ திடுக்குன்னு யாரு முழிச்சுக்கிட்டா, பார்வன் விழித்து கொண்டான். விழித்து கொண்டு பாக்குறான், அப்பதான் தெரியுது இது கனவு அப்படின்னு சொல்லி உடனே படுத்துக்கிட்டான். திரும்ப படுத்துட்டான், திரும்ப படுத்த உடனே மறுபடியும் அவன் நித்திரை செய்து இரண்டாம் விசை ஒரு சொப்பனம் கண்டான். திரும்ப ஒரு கனவு காண்கிறான், நல்ல செழுமையான ஏழு கதிர்கள், ஏழு கதிர்கள் ஒரே தாளில் இருந்து ஓங்கி, ஒரு தாளில இருந்து ஏழு கதிர் வந்தது. பின்பு சாவியானதும் சாவியானதும் கீழ்காற்றினால் தீந்ததுமான தீந்து போனதுமான ஏழு கதிர்கள் முளைத்தது. சாவியானது அப்படின்னா உள்ளுக்குள்ளார என்ன இருக்காது, ஒண்ணு இருக்காது. கதிர்னா அதுக்குள்ளார என்ன இருக்கணும், மணி இருக்கணும். ஆனா இது சாவியானதுனா ஒண்ணுமே இல்லாத ஒண்ணு ஏழு வந்துச்சு. இந்த ஏழு நல்ல கதிர்களை என்ன செய்து விட்டது, சாப்பிட்டுருச்சு. இப்போ பார்வோனுக்கு தூக்கம் வரல, எழும்பி விட்டான். காலையில எந்திரிச்ச உடனே எல்லாரையும் கூப்பிடுறான், அவன் கிட்ட இருந்த மந்திரவாதி எல்லாரையும் கூப்பிட்டு, அவனுடைய அரசவையில் இருக்கிற முக்கியமான ஞானிகள் எல்லாம் கூப்பிட்டு, இந்த கனவை சொல்லி, இந்த கனவுக்கு எனக்கு என்ன வேணும், அர்த்தம் வேணும். எல்லாரும் ஒவ்வொன்றும் சொல்லி பார்க்கறான். நம்ம பாத்தீங்கன்னா சில நேரம் கனவுக்கு சூப்பரா அர்த்தம் சொல்லுவோம். அப்படி எல்லாரும் என்ன செய்யறான், சொல்லி பார்க்கறான். ஆனா அவன் மனசுக்கு மட்டும் இது இல்ல இது இல்ல இது இல்ல அப்படின்னு தோணுது. யாருக்கும் பார்வோனுக்கு பிடிச்சது போல என்ன செய்ய முடியல, அர்த்தம் சொல்ல முடியல. திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை அந்த அரண்மனை ஃபுல்லா பரவுகிறது. பானபாத்திரக்காரன் அப்பதான் ஞாபகம் வருது. பானபாத்திரக்காரனுக்கு என்ன ஞாபகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ யோசேப்புன்னு ஒருத்தன் இருந்தானே, ஒன்பதாம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடும் கோபம் கொண்டு என்னையும் சுயம்பாகிகளின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதி வீட்டாகிய சிறைச்சாலையிலே வைத்திருந்த வைத்திருந்த காலத்தில் அவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம். நல்ல கவனிங்க, இங்க பானபாத்திரக்காரன் சொல்றான், நாங்க ஜெயில இருக்கும் போது நானும் இன்னொருத்தனும் ரெண்டு கனவுகளை கண்டோம், வெவ்வேறு அர்த்தம் உள்ளத. அந்த ஜெயில யோசேப்புன்னு ஒருத்த எங்கள் கனவுகளுக்கு என்ன செய்தான், அர்த்தம் சொன்னான். அந்த கனவுகள் அப்படியே என்ன செய்தது, நடந்தது. அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல கவனிங்க, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவன் சொன்ன உடனே ராஜா சொல்றான், யோசேப்பை அழைத்து அனுப்பு. அல்லேலூயா. ராஜா சொல்லுகிற வார்த்தை நான் அந்த என் கனவுக்கு அர்த்தம் சொல்றவன் ஒருத்தன் இருக்கான், அவன் என்ன செய், கூப்பிட்டு அனுப்பு. வாசிங்க பாபோ. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். போதும், யோசேப்பை அழைப்பித்தான். காவல் கிடங்கில் இருந்து கொண்டு வந்தார்கள், அவனை கொண்டு வந்தார்கள். சவரம் பண்ணி கொண்டு, ஷேவ் பண்ணிட்டு, வேறு வஸ்திரம் தரி, நல்ல டிரெஸ் போட்டுக்கிட்டு பார்வோன் இடத்தில் வந்தான். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கனவை நிஜமாக்குவது. இப்ப பாத்தீங்கன்னா இது வரைக்கும் சாதாரண இடங்கள்ல இருந்தவன் இப்ப எங்க வந்து நிக்கிறான், அரசவையில ராஜ சமூகத்துல வந்து நிற்கிறான். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவனுக்குள்ள இருந்த ஒரு பெரிய கேரக்டர் நான் சொல்றேன், அவனுக்குள்ள இருந்த ஒரு பெரிய கேரக்டர் என்ன, பொறுமை. நீங்க நல்லா கவனிச்சுங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், ஒருத்தனுக்கு கனவை சொல்லி கனவு சொல்லி அது அப்படியே நடந்துச்சு, ரெண்டு வருஷம் அவன் மறந்துட்டான். இந்த ரெண்டு வருஷமும் யோசேப்பு பொறுமையா இருந்தான். அல்லேலூயா. பல நேரங்கள்ல தேவன் நமக்கு சொல்லுகிற காரியங்களை செய்யறதுக்கு சில வருடங்கள் என்ன செய்யலாம், எடுக்கலாம். சில வருடங்கள் நம்முடைய வாழ்க்கையில தேவனே தாமதங்களை என்ன செய்யலாம், வைக்கலாம். சில நேரம் நினைப்பாங்க,
நடக்க வேண்டிய காலத்துல எனக்கு எதுவுமே என்ன செய்யலையே, நடக்கலையே. நான் என்ன சொல்றேன், ஒருத்தனுக்கு 30 வயசுல அவன் 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சான் அப்படின்னா, இன்னொருத்தன் 50 வயசுல அதை என்ன செய்யலாம், சம்பாதிக்கலாம். தேவன் காலங்களை நியமிக்கிறார். அவனுக்கு நடந்த மாதிரி எனக்கும் நடக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது எல்லாருக்கும் என்ன செய்யாது, நடக்காது. சொல்லுங்க, மத்தவங்களுக்கு நடந்த மாதிரியே, சத்தமா சொல்லுங்க, நான் சொல்றத சொல்லுங்க, மத்தவங்களுக்கு நடந்த மாதிரியே எனக்கும் நடக்கணும்னு நினைச்சேன்னா நான் தான் பிரச்சனையில இருக்கிறேன். மத்தவங்களை பார்த்து உங்க வாழ்க்கை எட போடாதீங்க, நீங்க வேற, மத்தவங்க வேற. ஆமென், அல்லேலூயா. சில நேரம் பாத்தீங்கன்னா நம்ம எப்பயுமே அப்படிதான் கம்பேர் பண்ணுவோம், அவங்களுக்கு எல்லாம் இப்பயே அவங்க வீடு கட்டி எப்படி இருக்கிறாங்க. ஒருத்தன் 20 வயசுல வீடு கட்டி இருப்பான், இல்லைன்னு நான் சொல்லல. நம்ம 50 வயசுலதான் கட்டணும் இருந்துச்சுன்னா, நம்ம ஆண்டவர் பிளான் வச்சிருந்தாருனா அது 50 வயசுலதான் நடக்கும். 50 வயசு உங்களுக்கு லேட்டு கிடையாது, அதுதான் சரியான நேரம். ஆமென், அல்லேலூயா. சில பேர் வாழ்நாளெல்லாம் வாடகை வீட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுல் மாதிரி இருந்துட்டு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டார் ஆண்டவர்னா, எப்படிதான் இருக்கணும். அதுக்காக லபோதிபான்னு என்ன செய்யப்படாது, இந்த பூமியே நமக்கு வாடகை வீடு தான். யாராவது நிரந்தரமா இங்க யாராவது இருக்க போறீங்களா சொல்லுங்க. ஹலோ, இங்க யாராவது நிரந்தரமா இங்க பெர்மனன்ட் ரெசிடென்ட் அப்படின்னு வச்சிருக்கிறீங்களா? நம்ம பிறந்த உடனே நமக்கு ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் கொடுத்துருந்துருப்பாங்க பர்த் சர்டிபிகேட்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல ஜாயின் பண்ணுமோ பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் அட்ரஸ்ன்னு ஒரு அட்ரஸ் போட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 5வது சேர்ல 6வது போகும்போது பாத்தீங்கன்னா வேற அட்ரஸ் மாறி இருக்கும், 10வது போகும்போது வேற அட்ரஸ் மாறி இருக்கும். இப்படித்தானே வாழ்க்கை மாறி மாறி வருது. ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம என்னன்னு போட்டுக்கிறோம், பெர்மனன்ட். ரேஷன் கார்டு வாங்கும்போது பெர்மனன்ட் அட்ரஸ்ன்னு ஒரு அட்ரஸ் வாங்கி கொடுத்துருவோம், அதை வாங்கின அன்னைக்கே வீடு மாறிடுவோம், மாறிடும். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிரந்தரம் எதுவுமே கிடையாது. ஆமென், அல்லேலூயா. சில நேரங்களில் நாம் இது எனக்கு கண்டிப்பாக வேணும், இப்பயே நடக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நாம் விரக்தியிலே மாட்டிக்கொள்கிறோம். அதற்கு பதிலாக தேவன் பொறுமையா இருக்க கட்டளை இடுகிறார். அல்லேலூயா. தேவன் பொறுமை உள்ளவர்களிடத்தில் தான் கிரியை செய்கிறார். ஆமென். நீங்க வேதத்தில் எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, சங்கீதம் 105:19 வாசிங்க, அங்கே யோசேப்பின் நிலையை குறித்து மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அந்த நேரம் வரும் வரை அவருடைய வசனம் அவனை என்ன செய்தது, புடமிட்டது. The Lord tried him அப்படின்றது. The word of the Lord tried him. கர்த்தருடைய வார்த்தை அவனை என்ன செய்ததாம், சோதித்ததாம். அல்லேலூயா. சில நேரங்கள்ல ஆண்டவருடைய வார்த்தை உங்களை சோதிக்கும், கர்த்தர் உங்களுக்கு செய்யறன்னு சொன்ன காரியங்கள் சோதிக்கும். சில நேரம் பாடும் போது இப்படிதான் பாடுற மாதிரி இருக்கு, வாக்கு தத்தங்கள் தாமதிப்பது. ஆமென், சொல்லுங்க. அப்படிதானே பாடிக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு ஞாபகம் இருக்கு, இதே இடத்துல இந்த இடத்துல உட்காந்து ஒரு 2001 நினைக்கிறேன், நிறைவேறவே காலம் ஆகுதே தேவா நீர் செய்த வாக்குகள் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதினேன். அந்த பாட்டோட ராகத்தை கூட மறந்துட்டேன், ஆனா அந்த வரி இன்னும் எனக்கு ஞாபகத்துல இருக்குது. நிறைவேறவே காலம் ஆகுதே தேவா நீர் செய்த வாக்குகள், வாக்கு தத்தங்கள் ஒரு நாள் நிச்சயமா நிறைவேறும். ஆமென். ஏன் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கிற மாதிரி நினைக்கலாம், நம்மளை புடமிடலாம், ஆனால் சொன்னவர் அதை செய்யும் அளவு நாம் கைவிடுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. புலம்பல் 3:26 நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது. ஆமென், அல்லேலூயா. அப்போ காத்திருக்கிற நேரம் நமக்கு நல்லது. சொல்லுங்க, காத்திருக்கிற நேரம், சத்தமா சொல்லுங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது. அல்லேலூயா. அந்த வேதம் தெளிவாக சொல்லுகிறது, காத்திருக்கிற நேரம் நமக்கு நல்லது. அதனால பொறுமையோடு கர்த்தருக்கு காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்காய் அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்ப என்ன நடக்குது, யோசேப்பு பொறுமையோட காத்திருந்தான், இப்ப அரசவைக்கு கொண்டு வரப்பட்டு விட்டான். அரசவைக்கு கொண்டு வந்த உடனே ராஜா கேட்கிற கேள்வியை பாருங்க, வாசிங்க பாப்போம். 41 பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார். அல்லேலூயா. த வேர்ட் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நீங்க அதே வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா 25
இருபத்தி எட்டாம் வசனத்திலே நீங்க பார்க்கலாம். இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், பார்வனை நோக்கி தேவ் அந்த அந்த வசனத்தை நான் சொல்றேன், தேவன் தாம் செய்ய போகிறது என்னதென்று பார்வனுக்கு அறிவித்திருக்கிறார். இருபத்தி எட்டாம் வசனம், தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். இந்த இடங்கள்ல எல்லா இடத்திலும் பாத்தீங்கன்னா யோசேப்பு கர்த்தரை கனம் பண்ணினான். ஆமென். இவன் விளக்கம் சொன்னான், அர்த்தம் சொல்லிட்டான். யோசேப்பு அர்த்தம் சொல்லுகிறான். அர்த்தம் சொல்வதற்கு முன்பதாக யோசேப்பை குறித்து ராஜா ஒரு காரியம் சொல்றான், நீ அர்த்தம் எல்லாம் சொல்லுவியாமே அப்படின்ன உடனே யோசேப்பு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு, ராஜா என்னை பத்தி ரொம்ப கம்மியா கேள்விப்பட்டிருக்கீங்க, நான் சொல்ல போறத கேட்டு உங்களுக்கு இன்னும் எப்படி ஆக போகுது, ஷாக் அடிக்க போகுது அப்படின்னு சொல்லாம. இன்னைக்கு இந்த காலத்து பசங்களாம் அப்படித்தான், உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன்பா அப்படின்னு சொன்னா, சார் நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் கம்மி சார், இனி பார்க்க போறீங்க பாருங்க சார் நிறைய அப்படின்வா. அப்புறம் பார்க்கும் போதுதான் தெரியும், எப்படி பார்க்கும் போது நான் அடிக்கடி சொல்லுவேன், நீ எக்ஸ்பெக்டேஷனை கம்மியா கொடுத்துட்டு போனா நம்ம எப்பயுமே என்ன செஞ்சிருவோம், தப்பிச்சுக்கிருவோம். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், எப்படி சொல்லுங்க, அதிகமா ஒருத்தரை நம்புறீங்க ரொம்ப. சா அவர் பாருங்கப்பா, இன்னைக்கு பட்டைய கிளப்ப போறாரு, தூள் கிளப்ப போறாரு, ஆ ஊன்னு பிளிமா போட்டுட்டு வர்றான்னு வச்சுக்கோங்க, அவன் திடீர்னு ஊத்திக்கிறான், என்ன நடக்கும்? ஒரு சாதாரணமா சொல்றேனே, ஒரு பெரிய வால் போஸ்டர் போட்டு ஜேம்ஸ் வடியே ஒரு பெரிய கோட்டை போட்டு பயங்கரமா மைக்கு இதெல்லாம் போட்டு அப்படியே இப்படி கையை அப்படியே நீத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி கோட்டு சூட்டுமா போட்டு ஒரு ஃபால் போஸ்ட் அடிச்சு விட்டுறாங்க, ஜனங்க என்ன என்னன்னு எதிர்பார்த்துட்டு வருவாங்க சொல்லுங்க, என்னன்னு எதிர்பார்த்து வருவாங்க, ஐயோ கோட்டு சூட்லாம் போட்டுக்கிறாரு, டிஜே தினகரன் மாதிரி பேசுவார் போல அப்படின்னு என்ன செய்வாங்க வருவாங்க. நான் போய் நின்று சாதாரணமா பேசினா இவ்வளவுதான் இவன் அப்படிதானே நினைப்பாங்க. அதே நான் வெறுமனா ஒரு சட்டையை போட்டுட்டு சாதாரணமா ஒரு போட்டோ இருக்கிறத பாக்குறான், என்னடா பாக்கிறதுக்கே சின்ன பையனமா இருக்கிறாப்புல இவரை கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. நான் போய் நார்மலா பேசுற மாதிரி தான் பேசியிருப்பேன், ஆனா அவங்களுக்கு பரவாயில்லையே சாதாரணமா தான் இருந்தாலும் ஆள் நல்லா பாடுறாரு பேசுறாரு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இப்போ இதுல என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன், ஒருத்தன் கம்மியா தன்னை பற்றி காட்டும் போது அவன் அதிகமாய் மற்றவர்களால காணப்படுவான், கொஞ்சம் எக்ஸைட் பண்ணிட்டாலும். ஆனா ஒருத்தன் ஓவர் எக்ஸ்பெக்டேஷனை கொடுத்துட்டு, இந்த காலத்து பசங்க ரெசியூம் கொடுக்கும் போதே ஓவரா பிளிம்பாஸ் அடிச்சு விட்டுருவாங்க, நான் அப்படி இப்படி ரெசியூம் அடிக்கிறது இவங்க தான், ஆனா சொல்லும் போது என்ன சொல்லுங்க, நான் ஐம் ஹார்ட் ஒர்க்கிங் திஸ் ஒர்க்கிங் தட் ஒர்க்கிங் அப்படி இப்படின்னு வார்த்தை இருக்கிற இங்கிலீஷ்ல இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவான். அவன் போய் இன்டர்வியூ எடுக்கும் போதே இவனை கண்டுபிடிச்சிருவான், இது வேலைக்கு ஆகாது சும்மா அப்படின்னு, ஏன்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தமே யாருக்கு தெரியாது சொல்லுங்க. ரெசியூம்ல ரெசியூம் போட்டவங்களுக்கு தான் தெரியும் என்னென்ன வார்டு வேர்டு போடுவாங்க, நானும் பார்த்துருக்குறேன் நிறைய, பயங்கர பிலிமா இருக்கும் அந்த ரெசியூம், அதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க இவன் சரியான வேலை பார்க்காரன் போல் இருக்கு. இவன் சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா போட்டிருப்பான் அவ்வளவுதான், ஆனா அவன் வேலை செய்யும் போது பார்ப்பாங்க, பரவாயில்லையா ஒண்ணுமே போடாம இருந்தா இவன் பயங்கரமா வேலை செய்யறானே. ஆமென். பெர்ஃபார்மன்ஸ் அதுதான் ரொம்ப முக்கியம், என்ன கிடையாது முக்கியம் கிடையாது, அட்வர்டைஸ்மெண்ட் முக்கியம் கிடையாது. இங்க யோசேப்பு தன்னை குறிச்சு அட்வர்டைஸ்மெண்டே கொடுக்கலாம், சிம்பிளா சொல்லிட்டான், எப்பா அர்த்தம் சொல்றது யாருக்குரியது, தேவனுக்குரியது. ராஜா கிட்டே அதான் சொல்றான், பானபாத்திரக்காரன்ட்டே அதான் சொன்னான், போன அதிகாரத்திலேயே நம்ம அதை வாசிச்சோம், பானபாத்திரக்காரன் வந்து அர்த்தம் சொல்லு அப்படின்னு சொல்லும் போது சொல்றான், அர்த்தம் சொல்றது யாருக்குரியது, தேவனுக்குரியது. அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் எனக்கு சொல்லுவார் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கேயும் பார்வோன்ட்டையும் அதே ஸ்டேட்மெண்ட் தான், யோசேப்பு மாறவே கிடையாது, இடம் மாறின உடனே ஆமாங்க பான பாத்திரக்காரனு கூட நான் தான் அர்த்தம் சொன்னேன், அதெல்லாம் யார் சொல்லிக்கல, யோசேப்பு சொல்லிக்கவே இல்லை, சுய விளம்பரம் போட்டுக்கவே இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா, சத்தமரம் அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம சாதாரணமாவே இருப்போம், கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆமேன். நான் இன்னொன்று ரகசியம் சொல்றேன், கர்த்தரை நீங்க உயர்த்த உயர்த்த அவர் உங்களை உயர்த்துவார். ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் என் பெயரை பெருமைப்படுத்துவார். ஆமென். எப்ப என்னை பெருமைப்படுத்துவார் தெரியுமா, நான் அவரை பெயரை பெருமைப்படுத்தும் போது. ஆமென். யோசேப்பு செஞ்சதெல்லாம் தான், ஹி ஹானர்ட் காட், கர்த்தரை கனப்படுத்தினார் எல்லா இடத்திலும். ரெண்டாவது ஹி ஹானர்ட், அதாவது அந்த கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஹி ரெஸ்பெக்டட் ஹிஸ் லீடர், அவன் தலைவனை என்ன செய்தான், மரியாதை கொடுத்தான். அந்த வார்த்தையை நீங்க பேசும்போது பாத்தீங்கன்னா, 16 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, அப்பொழுது யோசேப்பு யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார், மங்களமான உத்தரவு என்ன செய்வாரா அருளி செய்வார். அவன் வந்து கிரீட் பண்றான் பாருங்க, பார்வோனை கிரீட் பண்ணும் போதே அவன் சொல்றான், உன்னோட கனவு உனக்கு நன்மைக்காக தான் வந்திருக்கு அப்படின்றான். இன்னும் கனவோட காரியத்தையே யாருக்கு சொல்லல, யோசேப்புக்கு இன்னும்
சொல்லல, கனவு என்னன்னு பார்வோன்னு சொல்லல. ஆனா இவன் சொல்றான், உனக்கு வந்த கனவு எதுக்காகத்தான்? நல்ல காரியத்துக்காக. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா யோசேப்புக்கு மட்டும்தான் தெரியும் கர்த்தர் குறித்த காலம் வந்திருக்கிறது. ஆமென். அவனுடைய ட்ரெஸ் மாத்தி பார்வோனு கிட்ட கொண்டு போறாங்கன்ன உடனே இவனுக்கு தெரியும், நான் எங்க போனாலும் அங்க நான் தான் லீடர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடிமைத்தனை வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சா அடிமை வீட்டுல யாராயிடுவான்? அவன் சிறைச்சாலையில கொண்டு வந்தாச்சா, சிறைச்சாலையில என்னவாயிடுவான்? அவன் தான் இன்ஸ்பெக்டர், அவன் தான் இன்சார்ஜ், அவன் தான் லீடர். அங்க என்கொயரிக்கெல்லாம் அவன் தான் கமிஷன், ஏதாவது இப்பெல்லாம் கமிஷன் அமைக்கிறாங்களா, அந்த மாதிரி லீடர் அவரு சிறைச்சாலையில. இப்போ இவனை எங்க கொண்டு போறாங்க? வா, உன அரண்மனைக்கு ராஜா கூப்பிடறாருன்னு தெரிஞ்சு போச்சு இவனுக்கு, அடுத்த சீட்டு நமக்கு தான். அல்லேலூயா. சொல்லுங்க. போட்டி அண்ண போஸ்ட் லீடர் இவன். ஆமென். இவன் அரண்மனைக்கு போறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு, கர்த்தாவே நீர என்ன அங்க இருந்து குழியில தூக்கி போட்டு இங்க கொண்டு வந்த போதே என்னை எப்படி எல்லாம் உயர்த்தினீரோ, இப்ப பார்வோனுக்கு முன்னாக கொண்டு போறீர்னா பார்வோனுக்கு முன்பாக என்னை உயர்த்த கொண்டு போகிறீர். ஆமேன். அவன் சொல்றான், மங்களகரமான மங்களமான செய்தி உமக்கு சொல்வார் கர்த்தர். ஆமேன். நான் வந்தா நல்லதுதான் நடக்கும். யோசேப்பு சொல்ற, நான் வர்ற இடம் எல்லாம் என்னதான் நடக்கும்? ஒரிஜினலா அவனுக்கு தான் எல்லாம் கெட்டதா நடந்துச்சு, இவன் போன இடம் எல்லாம் எப்படிதான் இருந்துச்சு? நல்லாதான் இருந்துச்சு. அவன் சொல்றான், நான் இங்க அரண்மனைக்கு வர்றேன்னா இந்த அரண்மனையில நன்மை நடக்க போதும். ஆமென். குடுகுடுப்புக்காரன் நினைச்சிடாதீங்க. யோசேப்பு கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அதனால அவன் சொல்றான், கர்த்தர் நன்மையானதை உனக்கு செய்வார். ஆமென். நடக்கிற சம்பவம் என்ன? 32 வசனத்தை வாசிங்க பாபோம். நீங்க இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு ரட்டித்தது. நல்லா கவனிக்கணும். இந்த சொப்பனத்தோட அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப அந்த முதல் 7 பசுக்கள் நல்ல கொழுமையா வந்துச்சு இல்ல? அவன் சொல்றான், எகிப்துல 7 வருடங்கள் செழிப்பான விவசாயம் இருக்கும். என்ன இருக்கும்? செழிப்பான விவசாயம் இருக்கும். நல்ல செல்வ செழிப்பா விவசாயம் செழிக்கும். ரெண்டாவது வந்த 7 மாடுகளும் மோசமா இருந்துச்சுல பாக்குறதுக்கு, ஒல்லியா. அந்த 7 மாடுகளும் அர்த்தம் என்னன்னா, அடுத்த 7 வருஷம் மிக கொடிதான என்ன வரப்போகுது? பஞ்சம் வரப்போகிறது. அல்லேலூயா. இந்த சொப்பனத்திலேயே ஒரு காரியம் நடக்குது. என்ன அப்படின்னு கேட்டா, இந்த 7 கொடிய பசுக்களும் அந்த 7 நல்ல பசுக்களை என்ன செய்தது? தின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 7 வருஷமும் நீ நல்லா விளைய வைக்கிறத இன்னொரு 7 வருஷம் நீ என்ன செய்ய போற? சாப்பிட போற. அந்த சொப்பனத்திலே ஆண்டவர் பிரச்சனையும் வச்சிருக்கிறாரு, சொல்யூஷன் என்ன செஞ்சிட்டாரு? வச்சிட்டாரு. அந்த கனவு 2 முறை வந்ததுக்கு காரணம் அவர் சொல்றாரு, இந்த கனவை உமக்கு 2 கனவா 2 முறையா ஏன் கொடுத்தார் அப்படின்னா, ரொம்ப சீக்கிரத்தில் நடப்போகுது. ஆமென். அதாவது உடனடியாக இது துவங்க போகிறது. இவ்வளவு தெளிவா யாராவது சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா? யோசேப்பு அவ்வளவு அழகா சொல்லுகிறான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததுல பெர்ஃபெக்ட் இன்டர்பிரட்டர், ஒரு கனவுக்கு சரியாய் நேர்த்தியாய் அர்த்தம் சொல்லக்கூடிய சிறந்தவன். ஆமேன். ரெண்டுக்கும் ஒண்ணுதாங்க அர்த்தம். நீ 2 தடவை உனக்கு ஆண்டவர் எதுக்கோ காட்டிட்டு இருக்கான்னு சொல்ல, ரெண்டுக்கும் ஒண்ணுதான் அர்த்தம்னு சொல்லிட்டு அவர் சொல்றான், இது சீக்கிரமாய் நடக்க போகிறதுனாலே இந்த கனவு உமக்கு என்ன செய்தது? ரெட்டித்தது. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாகவே அப்படின்னு இருக்கும். சில இடத்துல வெறும் சில இடத்துல வெறும் மெய்யாகவே இருக்கும், சில இடத்துல மெய்யாகவே. இப்போதான் எனக்கு அதுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கு. இப்படி 2 தடவை சொல்றதெல்லாம் சீக்கிரத்தில் நடக்க போகிற விஷயம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதோட அழுத்தம் அதிகம். ஆமேன். இங்க ஆண்டவர் அவன்கிட்ட அவ்வளவு தெளிவாக பேசுகிறத நாம் உணர்கிறோம். எந்த ஒரு மனிதனோடு தேவன் தெளிவாக பேசுகிறாரோ அவன் உயர்த்தப்படுகிறான். ஆமேன். சொல்லுங்க, கர்த்தர் என்னோட பேசணும். ஆமேன். இன்னைக்கு விசுவாசியா இருக்கிறோம் அப்படின்னா கர்த்தருடைய சத்தம் கேட்கணும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கணும். ஆமேன். வெளிப்பாடுகளுக்காக அங்கே இங்கேயும் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது. கர்த்தரே நமக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கணும். ஆமேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அடுத்த வருஷம் எனக்கு என்ன நடக்கும் ஏதாவது கேட்டு சொல்லுங்க பாஸ்டர் அப்படின்னு யாருக்கிட்டையுமே என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அடுத்த வருஷம் நடக்கிறது நடக்கட்டும். கர்த்தர் இன்றைக்கு என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் அடுத்த வருஷம் நடக்கிறது என்கிட்டயே சொல்லட்டும். ஆண்டவர் சொல்ல, வரும் காரியங்களை என்னிடத்துல கேளுங்கள். என் பிள்ளைகளை குறித்தும் அவர்களுக்கு நடக்க போகிற காரியங்களை யார்கிட்ட கேளுங்க? என்னிடத்துல கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்றார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாஸ்டருக்கு மட்டும்தான் சொல்லுவாரா ஆண்டவரே? சொல்லியிருக்காரா எங்கேயாவது? பாஸ்டருக்கு மட்டும்தான் சொல்லுவேன், ப்ராஃபிட்டுக்கு மட்டும்தான் சொல்லுவேன். இல்லை, அவங்களுக்கும் சொல்லுவார். யாருக்காக சொல்றாருன்னா, சத்தமே கேட்க தெரியாத ஆளுக்கு. நீங்களும் நானும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென். ஆண்டவர் சொல்ல, என் ஆடுகள் என் சத்தத்தை
அறியும். ஆமென். அல்லேலூயா. சத்தம் சொன்ன நான் தேவனுடைய ஆடுனா சொல்லுங்க, நான் தேவனுடைய ஆடுனா அவர் சத்தத்தை கேட்பேன். ஆமென். கேட்பீங்களா? ஜோமண்ண தானே கேட்க முடியும், டெய்லி உட்காந்து ஜெபிக்கணும். ஆமென். டெய்லி ஆண்டவருடைய சிந்தையா இருக்கணும், எப்பயுமே ஆண்டவருடைய சிந்தையா இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா கர்த்தருடைய சத்தம் உங்கள் செவிகளிலே கேட்கும். அல்லேலூயா. நடக்கிற சம்பவம் என்ன? அர்த்தத்தை சொல்லியாச்சு. அர்த்தத்தை சொன்ன போதே அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, 41:33. அதனால இந்த அர்த்தம் இப்படி இருக்கிறதுனால, 7 வருஷம் செழிப்பு 7 வருஷம் பஞ்சம் இருக்கிறதுனால, ஒரு நல்ல விவேகம் உள்ள மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் 1/5 வாங்கும்படி செய்வாராக. சொல்றான், 1/5 விவசாயத்தை எல்லாத்தையும் சேர்த்து வைங்க. அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களின் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு பார்வோனுடைய அதிகாரத்திற்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைத்து வைப்பார்களாக. அல்லேலூயா. இவன் சொல்றான், இவன் அர்த்தத்தை மட்டும் சொல்லிட்டு பேசாம இருந்திருந்திருக்கலாம். இவனா அர்த்தத்துக்கு இன்னொரு காரியமும் சொல்றான், ஆலோசனை சொல்றான். அர்த்தத்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் சொல்றான், இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு சொல்யூஷன் சொல்றான். சொல்யூஷன் சொல்லும்போது சொல்றான், நல்ல ஒரு நபரை ஏற்படுத்துங்க, அவன் எகிப்து தேசம் எங்கும் போய் எல்லா விளைச்சல்லையும் 1/5 எங்க கொண்டு வரட்டும், ராஜாவின் கஜானாவுக்கு கொண்டு வரட்டும், சேர்த்து வைக்கிற பட்டணங்களுக்கு கொண்டு வரட்டும். அந்த 7 வருஷங்கள்ல நீங்க சேர்த்து வைத்த காரியங்களை ஜனங்களுக்கு என்ன செய்யலாம்? கொடுக்கலாம், ஜனங்களுக்கு அதை வியாபாரம் செய்யலாம் என்று சொல்லி நல்ல ஒரு ஆலோசனையை சொல்லுகிறான். 38:7 அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பார்வோன் சொல்றான், ஒரு நல்ல ஆளா தேடி செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அந்த பார்வோனும் என்ன சொல்றான் தெரியுமா? தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேற ஒருத்தன் உண்டா? ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் மனு உலக மனுஷன் நம்மளை பார்த்து சொல்லணும், கர்த்தருடைய ஆவியை பெற்றவன். ஆமென். எத்தனை பேர் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க? அபிஷேகத்துக்கு அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. அபிஷேகம் பெறாதவர்கள் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஏனென்றால் தேவனுடைய ஆவியானவருக்கு இன்னொரு பெயர் ஞானத்தின் ஆவியானவர், ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம். எப்படிப்பட்ட ஆவியானவர்? த ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம், ஞானத்தின் ஆவியானவர். வேதத்தில் எடுத்து வாசிச்சு பாருங்க, சங்கீதம் 105:20-22 ரொம்ப அழகா இதே காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, 22 வாசிங்க. அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கு எல்லாம் அதிபதியும் ஆக்கினான். அவனை ஆஸ்திக்கு எல்லாம் அதிபதியும் ஆக்கினான். 21 வாசிங்க. தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. யோசேப்புக்கு ராஜா கொடுத்த பதவியை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோசேப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய பிரபுக்களை எல்லாம் ஞானி ஆக்குகிற டீச்சர் ஆக்கிட்டானான். என்ன டீச்சர் சொல்லுங்க? அரசவையில் இருக்கிற எல்லா மந்திரிக்கும், ஏப்பா யோசேப்பு இந்த இதை பாரு, இதுக்கு எல்லாம் மண்டையில ஒண்ணுமே இல்லை, மூளையே இல்லை, எல்லாரையும் உட்கார வச்சு என்ன செய், கிளாஸ் எடு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பிரபுக்கள் அவருடைய மந்திரிகள் எல்லாருக்கும் யார் டீச்சர் ஆயிட்டா? இப்போ யோசேப்பு டீச்சர் ஆயிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு தெய்வீக ஞானத்தை கொடுப்பார். அந்த ஞானம் மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்கதான ஞானமாயிருக்கும். ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் இல்லாம அந்த உயர்வான ஸ்தானத்துக்கு என்ன செய்ய முடியாது? போகவே முடியாது. தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற மனுஷன்தான் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போக முடியும். அபிஷேகம் தான் உங்களை என்ன செய்யும்? உயர்த்தும். உங்களை அறியாமலே தேவனுடைய ஆவியானுடைய பிரசன்னத்தின் மகிமை உங்களை கொண்டு போய்கொண்டே இருக்கும். எந்த ஒரு மனிதன் அபிஷேகத்துல நிரம்பி இருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில இருக்கிற தடைகள் எல்லாம் அவனுக்கு என்னவா மாறும் தெரியுமா? தடைகளா இருக்காது, அவனை மேல கொண்டு போகிற உயர்வாக மாறிவிடும். அல்லேலூயா.
அலையலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நேரா நடந்து போயிட்டே இருக்கிறீங்க. படிக்கட்டு இருக்கும், படிக்கட்டு தடையா உயர்வா? ஆனா தடுக்குமா தடுக்காதா? நேராவே நடந்தீங்கன்னா அது என்ன செய்யும்? தடுக்கும். ஆனா காலை தூக்கி மேல வச்சீங்கன்னா அது என்ன செய்யும்? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? நான் நேரா தான் நடப்பேன், காலெல்லாம் தூக்கவே மாட்டேன், நான் இப்படியே தான் நடப்பேன். அப்படின்னா என்னதான் பண்ணிட்டு இருக்கணும்? அந்த படிக்கட்டுல உதச்சுக்கிட்டே தான் இருக்கணும். மேல போக முடியுமா? நம்ம இதுதான் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்ப. அது எப்படி உயரமா இருக்கலாம்? ஏன் பாதையெல்லாம் நேரா தான் இருக்கணும். நேராகவே இருந்தால் தான் நான் போவேன். அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். ஏன்னா ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் என்ன பண்ணியிருப்பா, கொஞ்சம் ஸ்லோப்பாக இருந்துச்சிருப்பா வச்சுருப்பா, உடம்பு சரியில்லாதவங்கள தள்ளிட்டு போகிறதுக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, உயர்வுக்கு தடைகள் வரலாம், அந்த தடைகள் தான் என்னை உயரத்துக்கு கொண்டு போகிறது. ஆமென், அல்லேலூயா. சரி, இப்போ நடக்கிற சம்பவம் என்ன? ராஜா ஒரு அதிகாரத்தை இங்கே யோசேப்புக்கு கொடுக்கிறான். நான் அந்த சம்பவத்தை நான் வேகமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ராஜா கொடுத்த அதிகாரம் என்ன அப்படின்றத சொல்றேன். ராஜா சொல்லிட்டான், உன் அனுமதி இல்லாம ஒருத்தனும் இந்த ஊர்ல விரல கூட அசைய கூடாது அப்படின்ட்டான். வாசிங்க பாபம். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க, என் ஜனங்கள் எல்லாரும் வாக்கின்படி அடங்கி நடக்கணும், சிங்காசனத்தில் மாத்திரம் முன்னிலும் நான் பெரியவனா இருப்பேன். அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டா, நான் மேல மட்டும் உட்கார்ந்துருப்பேன், அரசவையில மாத்திரம் நான் எங்க உட்கார்ந்துருப்பேன், சிங்காசனத்தில் உட்காந்துருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அரசவைக்கு வந்தா மட்டும்தான் சேர்ல தான் வித்தியாசம், மற்றபடி யார் தான் லீடரு சொல்லுங்க? யோசேப்பு எனக்கு சமமானவன் அப்படின்னு சொல்லிட்டான். ஆமென், சேர்ல மட்டும் வித்தியாசம். வாசிங்க பாப்போம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் என்ன செய்தேன், அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையில போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி, பொன் சரப்பணியை அவன் கழுத்துல தரித்து, கழுத்துல காலையில அவனுக்கு இருந்த கழுத்துல என்ன செயின் இருந்துச்சு தெரியுமா? இரும்பு செயின். காலையில மதியத்துக்குள்ளார அவன் கழுத்துல என்ன வந்துருச்சு சொல்லுங்க? உங்க இரும்பு செயின் எல்லாம் கோல்டு செயினா மாறணுமா? ஐயோ பாஸ்டர், இதுக்கெல்லாம் வழி வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற அடிமைத்தனத்துல இருந்து உயர்வு வரணுமா? கர்த்தரோடு நெருங்கி வாழுங்க. ஆமென், அல்லேலூயா. உபத்திரவம் என்ன வந்தாலும் பொறுமையா இருக்கணும். உபத்திரவத்துல என்ன செய்யக்கூடாது? முறுமுறுக்க கூடாது. அல்லேலூயா. அவன் உபத்திரவத்துல முறுமுறுத்ததா சொல்லப்படவே இல்லை. வாசிங்க. தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி எல்லாரும் அவன் காலில் விழுங்கன்னு சொல்லி ஊரெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினார். நல்ல கவனிங்க, யார் இதெல்லாம் செஞ்சிருப்பா தெரியுமா? போத்திபார் தான் செஞ்சிருப்பாரு. ஏன்னா அவர் தான் யாரு? ராணுவங்களின் தலைவன். அவன் தான் ரதத்துல ஏத்தும் போது ட்ரெஸ் பண்ணி. இப்ப போத்திபார் யோசேப்பை பார்க்க வரும்போது எப்படி வரணும் தெரியுமா? முன்னாடி யோசேப்பு போத்திபார் முன்னாடி இப்படி குனிஞ்சிட்டே போனோம். ஆனா இப்ப போத்திபார் யாரு முன்னாடி குனிஞ்சுகிட்டே வரணும்? யோசேப்பு முன்னாடி குனிஞ்சுகிட்டே வந்து சொல்லணும், சார் தலையை நிமிக்குதுலாமா? நிமிரு. அப்படின்னா தான் என்ன செய்ய முடியும் சொல்லிட்டான். அவன் அதிகாரி, அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும். என்ன அர்த்தம்? இன்க்ளூடிங் போத்திபார் என்ன செய்யக்கூடாது? இன்க்ளூடிங் போத்திபார் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க? கையை ஆட்டக்கூடாது, காலாட்டக்கூடாது. யார் பெர்மிஷன் இல்லாம? இவ்வளவு பெரிய அதிகாரம் அவனுக்கு வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ள இருந்த தாழ்மை. ஆமென். எத்தனையோ சூழ்நிலைகள்ல அவன் நெருக்கப்பட்ட போது, ஒடுக்கப்பட்ட போது அவன் தன்னை தாழ்த்தினான். அல்லேலூயா. அடிமைத்தனத்துக்கு உட்படுத்தினான், வேலைக்கு உட்படுத்தினான். என்னென்ன பொறுப்பு கொடுத்தாங்களோ எல்லாத்துக்கும் ஓகே சொன்னான். இப்ப இவனுக்கு ஒரு பொறுப்பு வருது. என்ன பொறுப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகாரம் என்கிற பொறுப்பு. ஆமென், அல்லேலூயா. இப்ப ராஜா பாக்குறான், நல்லா கவனிங்க, இவனுக்கு எதெல்லாம் இல்லாம போச்சோ அதெல்லாம் இப்ப கிடைக்குது பாருங்க. இவனுக்கு அதிகாரம் போயிடுச்சு போத்திபார் வீட்டுல. இப்போ தேசத்தின் மேல என்ன வந்துருச்சு? போத்திபார் வீடு, போத்திபாரும் இப்ப அதிகாரத்துக்கு கீழே வந்துட்டாங்க. நடக்கிற சம்பவம் என்ன? ராஜா கேள்விப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன் இந்த யோசேப்புக்கு நடந்த சம்பவம் எல்லாம். போத்திபார் வந்து அவருடைய மனைவி வீட்டுல பிரச்சனையானதான் இவனுக்கு ஜெயிலுக்குள்ள போட்டாங்கன்னு உடனே இவன் கூப்பிடுறான் இன்னொரு போத்திபார. யார் அவரு? ஆசாரியர்களின் தலைவன் போத்திபார். ரெண்டு போத்திபார் இருக்கிறாங்க அந்த அரண்மனையில. ஆசாரியர்களின் தலைவன் போத்திபார கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்றான், இங்க வா அப்படின்னு சொல்லி, உன் பொண்ணை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி. அந்த பொண்ணை யாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சானா? யோசேப்புக்கு கல்யாணம் பண்ணி வச்சானா? ஆமென்,
ஒரு போத்திபார் வீட்டுல பிரச்சனை, இன்னொரு போத்திபரா வீட்டுல பொண்ணு எடுக்கிறான். அல்லேலூயா. இவன் எதெல்லாம் இழந்தானோ, எந்த மரியாதையெல்லாம் இழந்தானோ, எல்லாவற்றையும் தேவன் திரும்ப கொடுக்கிறார். நடக்கிற சம்பவம் என்ன? இப்ப 45 வசனத்தை நீங்க வாசியுங்கள். அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். ஒரு அலையிலே சொல்லுங்க பாப்போம், நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல நடக்கிற சம்பவத்தை நான் சொல்றேன். கல்யாணம் நடக்குது, அதிகாரம் கிடைச்சிருச்சு, பேர் வைக்கிறான் ராஜாவே சாப்நாத் பண்ணையா. அப்படின்னா அதோட அர்த்தத்தை, ரெண்டு அர்த்தத்தை சொல்றாங்க. வெளிப்பாடுகளை சொல்லுகிறவன், ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவன் ஒரு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் உலக ரட்சகர்னு அர்த்தமா. என்ன அர்த்தம்? சேவியர் ஆஃப் த வேர்ல்டு, உலகத்தையே ரட்சிக்கிறவன். சாப்நாத் பண்ணையா அப்படின்னா உலகத்தையே ரட்சிக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். அதோடைய பெயருடைய பொருள் அதுதான். இந்த சாப்நாத் பண்ணையான்னு பேர் வச்ச உடனே நல்லா கவனிக்கணும். கல்யாணம் பண்ணியாச்சு, அதிகாரம் கிடைச்சாச்சு. ஒரிஜினலா இன்னொரு ஆள்னா என்ன பண்ணிருப்பான்னா, அரசவையில உட்காந்துட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு, ஏய் ஊர்ல இருக்கிற எல்லாரையும் வர சொல்லு அப்படின்ட்டுருவான். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி என்ன செய்தான்? நம்ம ஊர்ல ஊர் சுத்த போனான்னு நினைச்சிடாதீங்க. ஹி வென்ட் ஃபார் எ சர்வே. அந்த தேசத்துல எவ்வளவு நிலம் இருக்கு, எவ்வளவு பொருள் சேர்க்க முடியும், எவ்வளவு இந்த 7 வருஷத்துல எவ்வளவு விளைச்சலை சேர்க்கலான்னு கல்யாணம் முடிச்ச கையோட எங்க கிளம்பிட்டான்? அலையிலேயே சொல்லுங்க, நம்ம செய்யற வேலையில நம்ம கரெக்டா இருக்கணும். ஆமே, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு பொறுப்பு என்பது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிரிவிலேஜ் கிடையாது. ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் நாட் அ பிரிவிலேஜ். நல்லா கவனிங்க, அத்தாரிட்டி இஸ் நாட் அ பிரிவிலேஜ், அத்தாரிட்டி இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு கிடைக்க என் கையில கொடுக்கப்பட்ட பொறுப்பு. ஆமேன். அல்லேலூயா. என் கையில ஒரு 1 லட்சம் ரூபாய் மாசம் மாசம் யாராவது கொடுத்தாங்கன்னா எனக்கு கிடைச்ச பெரிய சொத்து கிடையாது. அது எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அந்த பொறுப்பை நான் என்ன செய்ய வேண்டும்? சரியாய் செய்ய வேண்டும். ஏனென்றால் தேவன் என் கையில கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் என்ன கேட்க போகிறார்? ஒரு நாள்ல கணக்கு கேட்க போகிறார். ஆமென். இங்க யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட அந்த மாபெரும் பொறுப்புல தேவன் ஒரு நாள்ல கணக்கு கேட்பார். ஆமென். அந்த கணக்குக்கு அவன் உண்மையா இருந்தான். அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 41:51-52 வாசிங்க பார்ப்போம். 51, என் வருத்தம் யாவையும், என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி, நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி, தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நல்ல கவனிங்க, எகிப்துல பெரிய அதிகாரி ஆகிவிட்டான். எகிப்தே அவன் கீழதான் இருக்கு. அவனுக்கு ஒரு பிள்ளை பிறகுது, முதல் பிள்ளை. பிறக்கும் போது சொல்றான், தேவன் என் வருத்தத்தை மறக்க பண்ணினார். ஆமென். எத்தனை பேருக்கு வருத்தம் இருக்கு? நான் என்ன வருத்தம்னு சொல்றேன், நமக்கு தப்பு பண்ணவங்க மேல வருத்தம், நம்மளை திட்டினவங்க மேல வருத்தம், நம்மளை காலவாரி விட்டவங்க மேல வருத்தம். என்ன பிரதர், இவங்க மேலாம் கூட வருத்தம் இருக்கக்கூடாது? அங்க யோசேப்பு சொல்றான், தேவன் என் வருத்தத்தை யாவையும் மறக்க பண்ணினார். அல்லேலூயா. சொல்லுங்க, குடும்பம் அனைத்தையும். தகப்பனுடைய குடும்பம் அனைத்துனே எவன்? தகப்பன் குடும்பத்துல அண்ணனுங்க. பண்ண கூத்த என்ன செஞ்சாரா? மறக்க பண்ணினார். அவன் சொல்றான், தேவன் என் தகப்பனுடைய குடும்பம் செய்த வேலைய மறக்க பண்ணினார். அல்லேலூயா. நல்ல மனசுல வச்சுக்கோங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும், தரிசனத்துக்கு நேரா போகணும் அப்படின்னா உங்களுக்கு யார் யாரெல்லாம் தப்பு செஞ்சாங்களோ எல்லாத்தையும் மறக்கணும். எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் உங்களை உயர்த்தும் போது. ஆமேன். நமக்கு எப்ப நம்மளை தேவன் உயர்த்தும் போது என்ன செய்வோம் நான் சொல்றேனே, இதுக்கு பதிலா ஆப்போசிட்டா செய்வோம். என்ன செய்வோம்? நம்ம ஆளுங்க பாதி பேர் ஜபமே எப்படி தெரியுமா, அவனுடைய கண்களுக்கு முன்பாக என்ன என்ன செய்யும் ஆண்டவரே. உங்களை உயர்த்துறது தேவ சித்தம். அவன் உங்களை பேசினது எதுக்காகனா, உங்களை உயர்த்தி பாதைக்கு கொண்டு போவதற்காக. அவங்கள இப்படி கேவலமா பேசுறதுக்காக இல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு தவறு செய்த நபர்களை மன்னிக்க மறக்க. எப்படி சொல்லுங்க? மறக்க சொல்லுங்க. அவங்க செய்த தவறை மறக்க பண்ணினார். அதை மறக்க பண்ணலன்னா தரிசனம் நிறைவேறாது. இவன் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போவான் என்பது தரிசனம் அல்ல. சகோதரர்கள் என்ன செய்யணும்? கால்ல விழணும். அப்பா அம்மா குடும்பமா வந்து என்ன நிக்கணும், அவன் பாதத்துல நிக்கணும், இவன் பெரிய ஆளா நிக்கணும். அதுதான் தரிசனம். அந்த தரிசன எல்லைக்கு இன்னும் இவன் என்ன செய்யல, போகல. ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவன்கிட்ட எதிர்பார்த்தது, கர்த்தர்
எல்லாவற்றையும் மறக்க பண்ணினார். அல்லேலூயா. சொல்லுங்க, மனாசே வராம எப்ராயிம் வராது. சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, மனாசே வராம எப்ராயிம் வராது. எப்ராயிம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க, 52 வசனம். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயர், எப்ராயிம் என்று பெயரிட்டான். ஆமென். சொல்லுங்க, மனாசே பிறந்தா எப்ராயிம் பிறப்பான். யார் பிறந்தா? மனாசே. என்ன என்னது? கர்த்தர் என்னை எல்லாவற்றையும் மறக்க பண்ணினார், மன்னிப்பு. அது பிறந்தா அடுத்து யார் பிறப்பா? எப்ராயிம்னா கர்த்தர் என்னை என்ன செய்தார்? பலுக பண்ணினார். அல்லேலூயா. எத்தனை பேர் தேவன் உங்களை பழுக பண்ணணும் நினைக்கிறீங்க? ஆமென். அப்ப எப்ராயிம் பிறக்கணும்னா யார் பிறக்கணும்? மனாசே பிறக்கணும். எல்லாரும் முழங்கால் போட்டு இப்ப மனாசேக்கு மாற போறேன். இப்ப ஆமென். யார் மேலாம் உங்களுக்கு வருத்தம் இருக்கோ எல்லாத்தையும் மறக்க போறீங்க. சில பேர் பேசின வார்த்தைகளை மன்னிக்க முடியல, மறக்க முடியல. உள்ளது நாளத்துல இருந்து ஆண்டவரே என்னை மன்னிக்கிறவனா மாற்றுங்க, என்னை மறக்கிறவனா மாற்றுங்க, நான் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறவனா என்னை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லுவோமா? அன்பின் பரலோகப்பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரே, இன்றைக்கு எங்க பிள்ளைங்க கேட்ட இந்த சத்தியத்துக்கு செவி கொடுக்க கர்த்தர் அவர்கள் இருதயத்தின் கண்களை திறந்தருளுவீராக. லீதியாளின் இருதயத்தை திறந்தவர், எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, எப்ராயிம் என்கிற அந்த பலுக பெண்ண பண்ணுகிற அந்த ஸ்தானத்துக்கு வருவதற்கு தடையாயிருக்கிற எல்லா விதமான நினைவுகளையும் நாங்கள் மறக்க எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா. என் தேவன், நீர் வெளிப்படுத்தின இந்த வார்த்தைகளுக்கு ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் செவி கொடுக்கும் போது கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை பலுகி பெருக பண்ணுவீராக. தடையாயிருக்கிற எல்லா காரியங்கள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால. தெய்வீக சமாதானம் உங்க குடும்பங்கள்ல உண்டாகட்டும், ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும், பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தடையாயிருக்கிற, மன்னிக்க முடியாத, மறக்க முடியாத, பேசாத அந்த குணத்தை மாற்றி ஆண்டவரே ஐக்கியம், அன்பு, சந்தோஷத்தை கட்டளையிடுவீராக. குடும்பங்கள்ல பெரிய மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாத தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. நம்முடைய கரத்துல நம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன் ஐயா. பெரிய காரியங்களை செய்யும், நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. Thank you.